ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். இன்றைய தினம் நம்ம இலங்கை நாட்டில் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, பேங்க் ஹாலிடேஸ் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரச விடுமுறையாக அரச தனியார் எல்லாத்துக்குமே விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. ஏன், என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, எலிசபெத் மகாராணி இறந்து போனதுனால இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறுதி சடங்கு வந்து செய்யப்படுது, அதனால் விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எலிசபெத் மகாராணிக்கு உலகளாவிய ரீதியில் எல்லா நாட்டிலிருந்தும் நேரடியாக மக்கள் போய் அந்த இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அந்த வீதிகள்லையும் பார்த்திங்க எப்படியா இருந்துச்சுன்னா, வந்து படுத்து உறங்கி வந்து எப்படியாவது அஞ்சலி செலுத்தணும்னு வரிசைகளிலிருந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுடைய கவலைகளை தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைய தினம் எலிசபெத் இரண்டாவது மகாராணி, எலிசபெத் இரண்டாவது மகாராணியினுடைய லைஃப் ஸ்டோரியை நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அதுக்கு எனக்கு உண்மையாக டைமும் பத்தாது. அது சம்மந்தமாக நான் இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்குது. ஸோ அதெல்லாம் படித்ததுக்கு பிற்பாடு எலிசபெத் மகாராணி, இரண்டாவது எலிசபெத் மகாராணியினுடைய முழு லைஃப் ஸ்டோரியை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தர்றேன். ஸோ இன்றைய தினம் இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உலக மக்களினுடைய ஆதரவையும் அன்பையும் இந்த எலிசபெத் மகாராணி பெற்றிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பை பெறுறதுக்கு அவங்க எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளவு ஆடம்பரமாக மிகப்பெரிய உலகத்திலேயே ஆடம்பரமான லக்ஸரியான வாழ்க்கை வாழ்றதுல இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த இந்த எலிசபெத் மகாராணி அப்படின்றவங்களும் முக்கியமான ஒரு நபர். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கும் அதிகமான சொத்து மதிப்புள்ளான சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது இவங்களுக்கு எப்படி வருமானங்கள் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இறந்து போனதுக்கு பிற்பாடு இவங்க உயில் கட்டாயம் எழுதுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்லேயும் முக்கியமான நபரில் வந்து எல்லா சொத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா இறக்குறதுக்கு முதல் உயில் எழுதுவாங்க. ஸோ அதே போல் இந்த எலிசபெத் மகாராணியும் அவங்களும் உயில் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த உயில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எல்லாமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தெரியாது. அங்கே தான் பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ 1910 இந்த அரச குடும்பத்தில் வந்து இவங்க வந்து ஒரு சட்டத்தை ஒரு விஷயத்தை ஒரு அமல்படுத்தி இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோமலாக ஒரு தவங்க அதில் வந்து எலிசபெத் மகாராணி அந்த முக்கியமான நபர் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படியா இருந்துச்சுன்னா, உயில் எழுதுவாங்க. அந்த உயில் எழுதினால் அந்த உயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 வருடத்திற்கு யாருமே படிக்கக்கூடாது. ஸோ முக்கியமான இவ்வளோ முக்கியமான மனிதராக இருந்தாலும் யாருமே படிக்கக்கூடாது. ஸோ அதை எப்படி படிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரச குடும்பத்துக்கு அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நீதிபதி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அவங்களுக்குன்னு. அந்த நீதிபதியினுடைய கண்காணிப்பில் அது வந்து சரியான முறையில் வழிநடத்தப்படும், கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த உயில் வந்து பார்த்தீங்கன்னா 90 வருடத்திற்கு பிற்பாடு தான் யார் யாருக்கு என்ன மாதிரி அப்படின்றது மக்களுக்காக இருக்கலாம், அந்த அரச குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்க இப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து எவ்வளோ குவாரிசிட்டி, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்குது. எவ்வளோ அழகாக வாழ்ந்தாலும் எவ்வளோ வித்தியாசமான சட்டங்கள், இதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பல மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள் பார்த்துருப்போம், இல்லைனா சந்திரமுகியெல்லாம் பார்த்துருப்போம். இப்படி பல வரலாறு சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள இதெல்லாம் சும்மா போய் இப்படியெல்லாம் யாரும் செய்வானுங்களா அப்படின்னா நம்மளுக்கு தோணும். ஆனால் அந்த எலிசபெத் மகாராணியினுடைய வாழ்க்கையை, இவர்களினுடைய இந்த இறப்பை பார்க்கக்குள்ள உண்மையாகவே வந்து இந்த பின் முதல் இருக்கிற இந்த பல வரலாறுகள்லாம் வந்து கதைகள் எல்லாம் கேட்கக்குள்ள உண்மையாகவே மக்கள் இப்படி வாழ்ந்துதான் இருப்பாங்க போல் அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்றைய தினம் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா உலகமே அழுகிற அளவுக்கு உலகமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுது இந்த எலிசபெத் மகாராணிக்கு. அவங்களுக்கு எத்தனை வயதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96 வயது கிட்ட இருக்கும் அப்படின்னு, 96 வயது தான் இருக்குமே, 96 வயது. ஸோ 1900 பார்த்திங்கன்னா 1900 காலப்பகுதியில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ இப்போ 2022 இறந்தும் போயிருக்காங்க. ஸோ 96 வயதுனா எத்தனை ஆண்டு பிறந்திருப்பாங்க நம்மளும், 2022 போகுது. 22 நம்ம மைனஸ் பண்ண அப்படியா இருந்துச்சுன்னா அங்கே வந்து 100 இருக்குது. 100 வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா 74 அப்படியா இருந்துச்சுன்னா 26 1926 பிறந்திருக்காங்க போல இருக்கு. 1926 96 வயது மட்டும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று சார், நினச்சி பார்க்குறதுக்கே வந்து பயங்கர வித்தியாசமாக இருக்குது. இப்போ 50 வயசு மட்டும் வாழ்றது அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் வித்தியாசமான ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து அவங்களோட அந்த அரச குடும்பம் சார்ந்தவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனாலும் காலப்போக்கில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைஞ்சு கொண்டே போகுது. ஏன்னா இப்போ எலிசபெத் மகாராணி அவங்களும் இறந்து போயிட்டாங்க, அதனால் குறைவடைஞ்சு கொண்டே போகுது. ஆனால் சொத்துக்கள் வந்து குறைவடையுமான்னு கேட்டீங்களா, அதுக்கான சந்தர்ப்பம் குறையவே குறையாது. ஏன்னா 80 மில்லியனுக்கும் அமெரிக்க டாலர் 80 பில்லியனுக்கும் அதிகமான சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னா இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கும், எப்படியெல்லாம் வாழுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எவ்வளவோ பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் நான் நோமலாக வந்து அவங்க இன்றைக்கி வந்து
ஹாலிடே. சிறிலங்காவில் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஹாலிடே கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி அவங்களோட இறுதி சடங்கு செய்கிற ஒரு காரணத்தினால சிறிலங்கா நாட்டில் எல்லாத்துக்குமே ஹாலிடே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் அது சம்மந்தப்பட்ட விஷயம் நான் கதைச்சிருக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் எலிசபெத் மகாராணி, இரண்டாவது எலிசபெத் மகாராணியுடைய லைஃப் ஸ்டைல ஃபுல்லாக, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.